நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் ஒரு ஜிகே டெஸ்ட், முக்கியமான ஒரு ஜிகே டெஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஜிகே டெஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்கு, சைக்காலஜி டெஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்கு, பிஜிடிஆர்பி காமர்ஸுக்கு ஒரு யூனிட் டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கு. பிடிஎஃப் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. பாடங்களுக்கான வீடியோ விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சைக்காலஜி பார்த்திங்கன்னா தமிழ் வீடியோஸ் நிறைய இருக்குது. பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கடைசியில் உங்களுக்கு விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுங்க நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாருங்கள் நண்பர்களே, நம்முடைய பதிவுக்குள் செல்லலாம். கொஸ்டின் நம்பர் 1, இயல் அமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில், அதாவது இயற்கை சார்ந்து அமைந்த நிலங்களை 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது, பின்வருவனவற்றில் எது பொருந்துகிறது? குறிஞ்சி வளமான பகுதி, முல்லை காட்டுப்பகுதி, மருதம் கடல் பகுதி, நெய்தல் மலைகள் பகுதி. கீழே உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. குறிஞ்சி எதோட சேர்ந்தது அப்படிங்கிறத லிங்க் பண்ணுங்கள், முல்லை எதோட சேர்ந்தது அப்படிங்கிறத லிங்க் பண்ணுங்கள், சி மருதம் எதோட சேர்ந்ததுங்கிற லிங்க் பண்ணுங்கள், நெய்தல் எதோட சேர்ந்தது அப்படின்றதையும் லிங்க் பண்ணிவிட்டு சரியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸை தனியாக குறித்து வச்சுக்கோங்க. 1 to 30 போட்டு வச்சுக்கோங்க. அந்த 30 கொஸ்டினுக்கான விடைகள் கடைசியில் வரும், அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்குங்க. நலமான தமிழகம் திட்டம் டேஸால் செயல்படுத்தப்படுகிறது. ஏ குடும்ப நல இயக்குநரகம், பி பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம், மருத்துவ கல்வி இயக்குநரகம், மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குநரகம். நன் ஆஃப் திஸ், அது விடைகள் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் ஏதாவது இது சரி. ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள் யார்? ஏ 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள், 9 to 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள், 6 to 10 வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள், 6 to 12 வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள், இவர்களில் யாரும் இல்லை. விடை தெரியவில்லைனா இவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பின் வருவனவற்றுள் எது தவறாக இணையப்பட்டுள்ளது? ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்றது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களா, அம்ருத் திட்டம் நகராட்சி திட்டங்களா, நீட்ஸ் NEEDS சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்களா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, சுற்றுச்சூழலா, எதுவும் இல்லை. அதில் எதுன்னு கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மனித மேம்பாட்டுக் குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி, உலக வங்கியின் மாதிரி, ஆசிய வளர்ச்சி வங்கியின் மாதிரி, பாரத் ரிசர்வ் வங்கியின் மாதிரி. ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? தி மிரர், சுதந்திர சங்கு, தி இந்தியா, சுதேசமித்திரன். எதுவும் இல்லை. 20, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருக்குறள் கூறும் ஓமை எது? வெள்ளத்தனைய மலரீட்டம், தொட்டனை தூறும் மணற்கேணி, வற்றல் மரம் தலைத்தற்று, இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள். அற நூல்கள் கூறும் அறங்களிலெல்லாம் தலையாய அறம் என்று திருக்குறள் இதனை கூறுகிறது. உதவி செய்தல், அன்பு பாராட்டுதல், பகுத்துண்ணல், இன்சொல் கூறுதல். விடை தெரியவில்லை. நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஈவே ராமசாமி, காமராஜர், எம்ஜி ராமச்சந்திரன், மு கருணாநிதி. பட்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் சார்ல்ஸ் டெகார்ட் கொல்ல முயற்சித்ததால், இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பின் தலைவராதலால், சோசியலிய மற்றும் கம்யூனிச கொள்கைகள் பரப்பியதால், லாகூர் சதி வழக்கிற்காக. விடை தெரியவில்லை. டிஏயின் பணிகள் பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு, வெளிப்புற ஆலோசனை, இவற்றில் எவை சரியான விடை? 1, 2, 3, 4 தாவல் தடுப்பு சட்ட விதிகளின்படி, ரீசன், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். அடுத்து,
சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். ஆர் மற்றும் எஸ் உண்மை, ஆர் மற்றும் எஸ் தவறு, ஆர் தவறு எஸ் உண்மை, விடை தெரியவில்லை. ஆனும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும். பஞ்சாயத்து ராஜ் குழு, எல்எம் சிங்வி குழு, ஜிவி கே ராவ் குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. நோக்கம் அதோடு சேர்ந்த நோக்கம் பார்த்துங்க, கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு, சமூக அபிவிருத்தி திட்டம், புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறை வலுப்படுத்துதல், பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கு. வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குகிறது? கட்சியின் பெயர், தேர்தல் நிதி, தேர்தல் சின்னம், தேர்தல் அறிக்கை. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களை கருதுக. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படக்கூடியவை, மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஒன்று மட்டும் சரி, இரண்டு மட்டும் சரி, ஒன்றும் இரண்டும் சரி, மேற்கொண்டவர்கள் எவையும் இல்லை. சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிய தொடர்பு கொண்டிருந்தனர்? மத்திய ஆசியா, அதாவது மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுசிஸ்தான், பாரசீகம். விடை ஏ, ஒன்று மட்டும் சரி, இரண்டு மட்டும், மூன்று மட்டும், ஒன்று இரண்டு மூன்று நான்கு. 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நடுவேபதி கிராமம் பெரும் பேரழிந்து தப்பிப்பது எப்படி? இயற்கையாக அமைந்துள்ள சதுப்புநில காடுகளினால், மத்திய அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால், மணல் மேடுகளினால், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1982 விடை தெரியவில்லை. கீழ் காணப்படுபவைகளில் எந்த புத்தகம் அல்லது நாவல் அருந்ததி ராயால் எழுதப்படவில்லை? சிறிய விஷயங்களின் கடவுள், போர் பேச்சு, மிகுந்த மகிழ்ச்சியான பணி, என் வாழ்வில் மூன்று தவறுகள், விடை தெரியவில்லை. உலகின் மிக நீளமான கடற்கரை எந்த நாட்டில் உள்ளது? பிரேசில், இந்தியா, மெக்சிகோ, யுஎஸ்ஏ, விடை தெரியவில்லை. டிரான்ஸ்டன் என்ற சொல் இதனுடன் தொடர்புடையது. ரயிலின் வேகம், பார்சல் சேவை, ஆறுகள், உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சை, விடை தெரியவில்லை. இரு எளிய உப்பு கரைசல்களில் கலந்து கிடைக்கும் உப்பானது எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அவ்வுப்புகளில் தனித்தன்மையை இழக்கிறது. இதுவே அணைவு உப்பு, இரட்டை உப்பு, மூர் உப்பு, அன்கார உப்பு. சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்களின் டிட்கோ மற்றும் ஹெச்சிஎல், எல்காட், டிசிஎஸ், ஐபிஎம். பின்வரும் 2019 விருதுகளை பொறுத்தவும். சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, அயோத்திதாச பண்டிதர் விருது, உமர் புலவர் விருது, கபிலர் விருது. புலவர் வே பிரபாகரன், லியாகத் அலிகான், வத்சலா, புலவர் வெற்றியழகன். இது கரெக்டாக இந்த ஆப்ஷனை பொறுத்துங்க. இந்தியாவின் முதன் முதலாக மூன்றாம் பாலினத்திற்காக ஓய்வூதிய முறையை அமல்படுத்திய மாநிலம் எது? மகாராஷ்டிராவா, கேரளாவா, டெல்லியா, தமிழ்நாடா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இத்திட்டம் 1989 துவக்கப்பட்டது. 10 மற்றும் 12 வகுப்பு பட்டம் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. மணமகள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். இதில் 1, 2 சரியா, 1 மற்றும் 2 மற்றும் 1 மற்றும் 2 மற்றும் 3 சரி. இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஆன்சர்ஸை இப்போ நான் கொடுக்குற அந்த ஆன்சர்ஸோடு செக் பண்ணிக்கோங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பாருங்கள். பதிவில் ஜிகே, சைக்காலஜி போன்ற டெஸ்ட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. வணிகவியல் சார்ந்த பதிவுகள் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். காத்திருக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.